ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப் லித்தோஃபைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லித்தோஃபைன் நார்மலாக கிரியேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் பிளெண்டர் சாஃப்ட்வேரில் எப்படி கட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் கொண்டாடுறதுன்னு போட்டிருந்தேன். அந்த ஹார்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்காது, மற்றபடி எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ லித்தோஃபைன் மேக்கர் அந்த .com எல்லாம் லித்தோஃபைன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவோம். அது இருக்குதுன்னு 3DP ராக் அந்த வெப்சைட்லேயும் கிரியேட் பண்ணுவோம். இப்போ அந்த வெப்சைட்லேருந்தே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் லித்தோஃபைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரெகுலராக இது போல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லித்தோஃபைன் மேக்கர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறப்ப கொஞ்சம் அந்த ஹார்ட் ஷேப் இல்லாமல் இருந்துச்சு. நான் அதுக்கு வீடியோஸ் கிளிக் பண்ணேன், யூடியூப் சேனல் வந்துச்சு, அது கீழே கமெண்ட் பண்ணேன், ஐ நீடு லித்தோஃபைன் ஹார்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணிவிட்டேன். ஒரு ரிப்ளைங் காணா. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வந்துச்சு, இட் இஸ் அவைலபிள் நவ் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஹார்ட் ஷேப் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நம்ம கீழே மெயில் மெசேஜ் பண்ணதுனால தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, அவங்க ஆல்ரெடியே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லித்தோஃபைன் வெளியிட்டாங்க, ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேட்டது கரெக்டாக அந்த டைத்துக்கு கரெக்டாக ஆகிடுச்சு, இல்லை நம்ம கேட்டதாக கூட இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு அந்த இதை போய் பார்த்தேன். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் பார்த்தேன், வேறு எந்த ஆப்ஷனுமே எக்ஸ்ட்ரா இல்லை. அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு லித்தோஃபைன் கிரியேட் பண்ணிவிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோக்கா கிளியராக இல்லை. அதனால தான் வீடியோ பண்ணல வந்த உடனே. அதுக்கப்புறம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதே ஆப்ஷன் தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிரியேட் பண்ணுற அந்த லித்தோஃபைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அச்சஸ்லாம் இருந்துச்சு. அதில் என்ன ஒரு பெனிஃபிட் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு பெனிஃபிட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டால் இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வேறு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேரில் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது அது கொஞ்சம் இஸ்மையான வேலை தான். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடுது. இவங்க கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா கீ செயினுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதிலே ஒரு ஹோல் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கீ செயினுக்கும் அதே தடவை தேடுவோம், அதே நேரத்தில் நான் ஒரு மாடல்ஸ் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கும் தேடுவோம். இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ரொம்பலாம் ஆப்ஷன்ஸ் இல்லை, ஃபைல் சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பிரைட்னஸ் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, அது இருக்கிறதே இருக்கட்டும். ஃபோட்டோஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ சூஸ் பண்ணிட்டேன், இந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணி வைக்கணும், எந்த இடம் ஃபேஸ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டேன். இந்த இதில் நான் அந்த இது கிரியேட் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா பாதி இமேஜ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கிரியேட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ஹெட்டில் பாதி காணாமல் போயிருக்கும், ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஹார்ட் ஷேப். இப்போ உங்களுக்கு ஓரளவு சொன்னால் புரியாது, அந்த கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் லித்தோஃபைன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா டவுன்லோட் ஆகணும். இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். பிளெண்டர் வேணாம், அது லோட் ஆகிட்டு இருக்கும். சரி, ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பார்டரோட நமக்கு ஹார்ட் ஷேப் லித்தோஃபைன் அந்த கீ செயின் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனோடு வந்திருக்குது. என்ன இதில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலையும் கட் ஆகி போச்சு. அதில் அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன் என்ன கொண்டாந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்பே அந்த ஹார்ட் ஷேப் எங்கே இருக்கும் அதெல்லாம் கொண்டாந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த ஆப்ஷன் சொன்னேன். நீங்கள் எதுக்கும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எம்டியாக விட்டுருங்க, அதான் கரெக்டாக வரும். இந்த மெத்தடுக்கும் சரி, நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், அந்த மெத்தடுக்கும் சரி கிரியேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கீழே நேம் வர மாதிரி மேலே ஹார்ட் ஷேப்பில் ஒரு கிஃப்ட் ஃப்ரீ சைஸில் ரெடி பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். பட் என்ன இந்த ஹோல் இருக்கும், கீ செயின் போடுற அந்த இது இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங்கில் மாற்றிக்கலாம், டிசைனிங் பண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது இது. இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு, நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. அந்த ஹார்ட் எங்கே கட் ஆகணும், எங்கே ஃபேஸ் வரணுங்கிறது மட்டும் நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணி கொண்டாந்தீங்களானே போதும், இன்னும் அப்டேட் பண்ணுவாங்க எப்படியாக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன அப்டேட் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெண்டாவது வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிளெண்டரை பற்றி நான் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி கிஃப்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா போய் வெப்சைட்டில் பாருங்கள். மூன் லேம்ப், உங்கள் ஃபோட்டோஸோட சிலிண்டர் டைப்பில், நிறைய டைப்பில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் அப்படிலாம் இருக்குது. வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு அதில் வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.